கோவையின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளாவுக்கு நடிகர் கமல்ஹாசன் கார் வழங்கி மகிழ்வித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ராஜ்கமல் பிலிம் ஸ்டுடியோவில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனை ஷர்மிளா சந்தித்தார். அப்போது ஷர்மிளாவுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாருதி சுசுகி எட்டிகா வகை கார் வாங்குவதற்கான முன்பணத்தை தற்போது வழங்கியும் கார் வந்த பிறகு முழு தொகையை வழங்குவதாகவும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். தற்போது வேலையை இழந்த ஷர்மிளாவை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் கமல்ஹாசன் கார் பரிசளித்ததாக மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் கூறுகின்றனர்.